இப்போ நம்ம வந்து காளான் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாக்கெட் காளான் வாங்கி பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கால் ஸ்பூன் மிளகு, இந்த மூணையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு நுணுக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு அஞ்சு பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாவில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கா குடமிளகா தான் நறுக்கியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அந்த நறுக்கி வச்ச காளானை சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த காளான்லேயே உங்களுக்கு தண்ணி வரும், அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடும். நல்லா காளான் வெந்துருச்சு, ரெண்டு நிமிஷம் தான் வச்சேன். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க, தண்ணிலாம் ஊற்றணும் தேவையில்லை. திரும்ப நம்ம அந்த நுணுக்கி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை அதோட சேர்த்துடலாம். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.